பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தர்மம் செய்யும்போது இந்த வழக்கை செய்கிற தர்மம் இந்த இடக்கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல தான் நாம் இன்றைக்கி வந்து நிறைய உதவிகளை நாம் செஞ்சிட்ருக்கோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்ணற்ற உதவிகள் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இதில் நிறைய வெளி உலகத்துக்கு தெரியாத உதவிகளும் உண்டு. ஏன்னா அதெல்லாம் நம்ம நட்பு வட்டங்களுக்குள்ளே செய்யும்போது அதை நம்ம வந்து வெளியில் பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் மன சங்கடங்கள் வந்து அதிகமாகும். அதனால் வந்து நம்ம சொல்கிறதுல நீங்களும் நம்மளுடைய வார்த்தையை கேட்டு, நம்மளுடைய சொல்லை கேட்டு நிறைய உதவிகளை நீங்களும் செய்ய முன் வந்துட்டுருக்கிறீங்க, நிறைய உதவிகள் செஞ்சிட்ருக்கிறீங்க. உங்கள் எல்லாரையும் என்னுடைய மனதார பாராட்டுகிறேன். இன்றைக்கி நான் பேச இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து என்னை பார்க்க வந்தார். பார்க்க வந்துட்டு என்ன சொன்னார்னா, 2023 ஆறாவது மாதமோ எட்டாவது மாதமோ பத்திரப்பதிவு பண்ணது. இந்த பத்திரப்பதிவு வந்து நடந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்சாக்ஷன் வந்து ஆகலண்ணே. நான் திரும்ப போய் நான் விஓட்டை கேட்டேன். கேட்டப்போ ஒரு ஒரு சர்வே நம்பருக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து 5000 ரூபா பணம் பே பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 4 சர்வே நம்பர் இருக்குது. 4 சர்வே நம்பருக்கு நீங்கள் 20000 ரூபா பணம் கொடுத்தா தான் பட்டா மாறுதல் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் கூட்டு வந்தாப்பில். அவர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பழக்கமான நண்பர்கள் வந்து அவருக்கு சொல்லியிருந்தாங்க, இவர் என்னுடைய நண்பர் தான், பழக்கமானவர் தான், நீங்கள் பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நம்ம என்னென்னா ஒரே ஒரு வீடியோ பதிவு சொல்லியிருந்தோம். என்ன பதிவு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பட்டா மாறுதலுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட இந்த மாதிரி 20000 ரூபா லஞ்சம் கேட்டு விஓ வந்து கேட்டிருக்காரு. லஞ்சம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படியே ஒருவேளை லஞ்சம் கேட்டால் அவர் வந்து காசு கொடுத்தா நிச்சயமாக வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையை அணுகி வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருந்தேன். ஏன்னா இதை தான் நான் அவர்கிட்டையும் சொல்லியிருந்தேன், ஆல்ரெடி நீங்கள் வந்து லஞ்சம் கேட்டால் நீங்கள் வந்து நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து அணுகி நம்ம கண்டிப்பாக வந்து அதை ப்ரொசீஜர் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நம்ம யாரையாவது ஒருத்தரை வந்து நம்ம பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த விஷயத்தை அறிந்து கொண்ட அலுவலர்கள் உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 2-3 நாட்களுக்குள்ளே அவருடைய வீட்டுக்கே போய் நீங்கள் எந்த பணமும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதே போல் மறுபடியும் பட்டாவுக்கு வந்து ஆன்லைன்லேயே வந்து விண்ணப்பம் பண்ண சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் பண்ணி 1 ரூபா கூட செலவு இல்லாமல் அவருக்கு பட்டா வந்துருச்சு. ஆனால் இந்த விஷயம் பல நாட்களாகியும் எனக்கு தெரியாது. ஒரு ஃபோன் கால் கூட அவர் பண்ணி, ஆனால் இந்த மாதிரி வந்து நடந்துருச்சுனே, ரொம்ப தேங்க்ஸ்னு அப்படின்னு கூட சொல்லலை, ஒரு நன்றி கூட சொல்லலை. ஒரு சில நண்பர்கள் மூலம் வந்து எனக்கு தெரிய வருது, இந்த மாதிரி வந்து காசே இல்லாமல் கொண்டே கொடுத்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நமக்கு என்ன ஒரு 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 சலனம் ஏற்படுதுன்னா, ஒரு உதவின்னு வரும்போது நம்மக்கிட்ட தேடி வர்றாங்க, அந்த உதவி கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்கிறதுக்காக நேரம் மக்கள்கிட்ட இல்லையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம். இந்த பொதுநலத்தில் நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, தெரியும் கண்டிப்பாக. நிறைய உதவிகளை நம்ம செய்வதோட நோக்கம் என்னென்னா, ஒரு பப்ளிசிட்டியோ இல்லை நம்மளுக்கு பேர் உண்டாகும்படியோ இல்லை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இல்லை இந்த முதலீடோ நம்ம கண்டிப்பாக நம்ம செய்கிறதில்ல. ஒரு இரக்கத்தின் அடிப்படையில் நம்மை போல சில மனிதர்களும் நன்றாக இங்கே வாழ வேண்டும்ங்கிற நல்ல எண்ணத்தில் நாம் அதை செஞ்சுட்ருக்கோம். இனிமேல் தான் செய்வோம். யாரும் நம்ம நன்றி சொன்னாலும் சொல்லாட்டியும் நம்மளுடைய பணியை வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். அதே போல் பார்த்திங்கன்னா, ஒரு ஊராட்சியிலேருந்து ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்னே நாங்கள், ஆனால் வெளியூரில் இருந்தோம், வெளியூரில் இருந்துட்டு இப்போ தானே வந்து இந்த ஊருக்கு நாங்கள் வந்திருக்கோம், இப்போ அங்கே வந்து ஒரு வீடு கட்டிகிட்ருக்குறோம், அதுவும் ரொம்ப சின்ன வீடு தானே கட்டிகிட்ருக்கோம், அந்த வீட்டுக்கு வந்து ஊராட்சியில் ரசீது கேட்டால் தரமாட்டுறாங்க, நீ கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்கன்னா தருவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து நம்மக்கிட்ட தொடர்ச்சியாக ஒரு 2-3 நாள் வந்து நம்மகிட்ட பேசுகிறாங்க அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள். அப்புறம் நம்ம ஊராட்சி செயலாளரை தொடர்பு கொண்டு ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பம், இந்த ஊராட்சியில் ரசீது போட்டால் தான் அவங்க ரேஷன் கார்டு வாங்க முடியும், அப்படி ரேஷன் கார்டு வாங்கினா தான் அவங்க குழந்தைகளை வச்சு பராமரிக்க ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு நம்ம ஊராட்சி செயலாளர்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி பேசி நம்ம ரெஃபர் பண்ணுறோம். அதே மாதிரி கொஞ்சம் நாள் கழித்து நான் அந்த ஊராட்சி செயலாளர் சந்திக்கும் போது கேட்குறேன், இந்த மாதிரி ரசீது கேட்டாங்களே கொடுத்துட்டீங்களா நான், அண்ணே நீங்கள் சொன்னவொடனே அடுத்த வாரத்தில் கொடுத்து விட்டோம்னே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்ன வரைக்கும் கூட அந்த ரசீது பெற்றுக்கொண்டவர்கள், அண்ணே நீங்கள் சொன்னீங்க ரசீது கொடுத்துட்டாங்க ரொம்ப நன்றின்னு கூட ஒரு வாரத்தை சொன்னதில்லை. இது இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவம் இதெல்லாம். இது போக எத்தனையோ விஷயங்கள் நான் இதையே இந்த இடத்துல வந்து சொல்லி காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் நாம் எல்லோரும் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் நமக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு அட்லீஸ்ட் நம்மளால் வந்து பண உதவி, பொருள் உதவி இதெல்லாம் தாண்டி, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதை தாண்டி
ஒரு தேங்க்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு மனநிறைவு இருக்குது. இது எனக்காக மட்டும் நான் சொல்லலை, இதை மணி நீங்கள் எல்லாருமே ஒரு பொதுநலவாதிகள் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ், அதாவது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது சக்ஸஸ் ஆகலை அந்த விஷயத்தில், ஆனால் நன்றினே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணிங்கன்னா உண்மையிலே அவங்களுடைய மனசில் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இது போன்ற நம்ம நிறைய நபர்களுக்கும் செய்யணும்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு உருவாகும். இதை இளைஞர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் தயவுசெய்து கற்றுக்கொள்ளுங்க. செய்த நன்றி உதவிகளுக்கு நன்றி சொல்ல நாம் வந்து தயங்காமல் இருக்க பழகிக்கொள்வோம். நன்றி.